பா அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும், ஒரே மாதிரி டிஷர்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமயம்? இன்னைக்கு ரொம்ப ஜாலியான ஒரு விளாக். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு கிளம்புறோம் டைட்டிலேயே பாத்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப் தான், கொஞ்சம் இல்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப் தான். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பூஜா ஹாலிடேஸ் அப்ப ஒன்னு இல்ல ஜெரிகுடியா இங்க வர மாதிரி இல்ல நாங்க போற மாதிரி அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜெரிகுடியாக்கு எக்ஸாம்ஸ் முடியாமையே லீவ் விட்டுட்டாங்க. ஸோ லீவ் முடிஞ்சுட்டு தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதனால அக்கா வந்து கண்டிப்பா நான் அனுப்ப மாட்டேன், ஏன்னா சொல்லி கொடுக்கணும், எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. சரி, நானும் இப்ப போக வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். தீபாவளிக்கு இல்ல அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு முந்தானத்துக்கு வந்து எனக்கு ஜெரிகுடியாவை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அண்ட் இவளுமே வந்து வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது, போனோம் அண்ணா அக்கா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, அக்காவும் அதுக்கேத்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலும். சோ எல்லாம் வச்சுட்டு ஓகே, நமக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணதுனால, ஸோ இன்னைக்கு தான் பேக்கிங். அப்புறம் சிக்குக்கு வந்து நம்ம கார் சீட் வாங்கணும், இந்த வேலைலாம் இருக்கு. ஸோ மற்றபடி கிச்சன் வேலை எதுவுமே பண்ண போறதில்ல, எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்து வைக்கிறது. காலையிலே மூணு பேர் உட்காந்து என்னென்ன வேணும் அப்படிங்கறத இங்கே எழுதி வச்சாச்சு ஒரு பெரிய. அது பார்த்தீங்கன்னா சிக்குக்கும் டிண்ட்டுக்கும் தான் அவ்வளோ இருக்கு, எனக்கும் இவங்களுக்கும் ரொம்ப கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் என்ன வீடியோஸ்க்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் எடுக்கணும், அப்புறம் மொத்தத்தில் காரில் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். என்னென்ன இருக்குன்னு அதுக்குள்ள கிச்சனுக்குள்ள கிச்சனு சேட்டை. இப்பெல்லாம் நான் என்ன பண்றேனோ டிக்டோ அதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே மேட்ச் பண்ணி பண்ணி போடுறா, ஹேர் கிளிப் எல்லாமே. எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. இப்போ கிச்சன் ஹால் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் மட்டும் சோஃபா மேலே வச்சிருக்கேன், அதை பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மற்றபடி இன்னைக்கு சமைக்கலை, இங்கே ஏன்னா சமைச்ச திரும்ப அழுக்காயோ எல்லாம் பாத்திரங்களும் அது எக்ஸ்ட்ரா வேலை தான். அம்மா கிட்ட சொல்லிட்டு, ஆனால் இங்கே தயிர் சாதமே போதுன்னு சொன்னேன். எல்லாத்துக்குமே வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பாடி ஹீட்டாக இருக்க சான்சஸ் இருக்குல்ல. ஸோ பிளான் பண்ணி தயிர் மோர் சாதம் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து இங்கே தண்ணி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், ஏன்னா சிக்குக்கு வந்து ஃபுல்லாக ஃபீட் பண்ணியாச்சு. எப்படி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து சும்மா தான் இருப்பான், அதுக்குள்ளே வந்து நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா ஏதாவது ஸ்டோரிஸ் கேட்டுட்டு பெடிக்கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கால் பயங்கர வலி, ரெண்டு மூணு நாளாக அது பாதம்லாம் வலிக்குது. ஸோ சுடுதண்ணி வச்சுட்டு அந்த ஒரு சால்ட் ஒன்று இருக்கும் பெடிக்கியூருக்குன்னு, அது போட்டுட்டு காலை வச்சுட்டு அப்படியே ஸ்டோரிஸ் கேட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி பெடிக்கியூர் சால்ட் கிடைக்கும் நமக்கு, இல்லைனா நீங்கள் நார்மல் கல்லுப்பு கூடவே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி லைமோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 20 minutes கிட்ட ரிலாக்ஸ்டாக உள்ள காலை வச்சுட்டு சைட் பை சைட் ஸ்டோரிஸ் கேட்க போகிறேன், ஒரு சீரீஸ் வந்து முடிக்க போகிறேன், அதுவும் வந்து கேட்டுட்டு அண்ட் சைட் பை சைட் பாடி ஷேவும் முடிச்சிட போகிறேன். டைம் சேவ் ஆன மாதிரியும் இருக்கும். பாடி ஷேவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ கை காலெலாம் பண்ணும்போது ஸ்கின் வெட்டாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ லைட்டாக வெட் பண்ணிக்கிறேன்.
பாடி ஷேவிங்லாம் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. அதாவது வேக்சிங் தான் ஒன்லி ஆப்ஷன்னு ஃபஸ்ட்லாம் நினப்பேன். வீட்லேயும் பண்ணலாம், ஆனால் பண்ணால் வந்து கீரிக்கோ ரத்தம் வரும், ஏன்னா அப்படிலாம் இருக்குது, நடந்தது இருக்குது. ஸோ அப்படி நினச்சே எதுவுமே பண்ணதே கிடையாது. பட் நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த எந்த விதமான கீரலோ எதுவுமே இருக்காது, இரிட்டேஷன் இருக்காது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இதில் இது கார்மேசி ப்ராடக்ட் தான், நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். கார்மேசியில் வந்து சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஹேர் வந்திருக்கு பாருங்கள், எனக்கு ரொம்ப மைன்யூட் ஹேர்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். அண்ட் சுத்தி ஆலோவேராவும் விட்டமினியும் இருக்கு இதுல, அதனால ரொம்ப சாஃப்டா கிளைட் ஆகும், எங்கேயுமே ஸ்கிராச்சே ஆகாது, இரிட்டேஷன் கூட இருக்காது. இப்போ நம்ம நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்க, நார்மல் ரேசர் ஷேவ் பண்ணிட்டு நம்ம பெர்ஃபியூம் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா கூட அவ்வளோ இரிட்டேஷன் இருக்கும்ல. நான் கையில கூட ஷேவ் பண்ணிட்டு பெர்ஃபியூம்லாம் பண்ணும்போது எந்த விதமான இரிட்டேஷன் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தா கிளைட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இதுல 5 பிளேடு இருக்கு, பாத்தீங்கனாலே தெரியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டியும் நல்லா இருக்கும், ஒன் ஸ்ட்ரோக்லயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஹேர் ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா இங்க ஒரு கோம் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 2-way பிவோட் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம விமனோட பாடிக்கு ஏற்ற மாதிரி கிளைட் ஆகும், அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பர்டிகுலர் கார்மேசி ஸ்விங் மாடல் ரேசரில் வந்து என்ன இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஹேண்டில் இருக்குது அண்ட் இந்த டைமண்ட் மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி கிரிப்பாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகிடுமோ அந்த மாதிரி பயமே வேண்டாம், நல்ல வந்து ஃபர்மான ஒரு கிரிப் இருக்குது. அண்ட் மோரோவர் இது வந்து க்யூட்டாக ஒரு 3 பேஸ்டல் கலர்ஸில் வருது, நமக்குலாம் பிடிச்ச மாதிரி. பிங்க் பேஷன், எல்லோ டேஸ் அண்ட் ஆக்வா டிலைட். எனக்கு வந்து இந்த ஆக்வா டிலைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு வேளை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இது மாதிரி பாடி ரேசஸ் வந்து ரீயூசபிளாக எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு. இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் டேப் வாட்டர்லேயே காமிச்சு ரின்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஹேர் ஒன்று கூட இருக்காது, நம்ம கையில் வச்சு ரப்பன்னு எதுவுமே கிடையாது, அப்படியே வந்து ஹேரெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சேஃப்டி கேப் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த சேஃப்டி கேப் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு இந்த கார்ட்ரிட்ஜ் மாற்றணும்னா, ரொம்ப மாதம் ஆச்சு பழசாயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குது, அதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே புல் பண்ணிங்கன்னா வந்துடும். உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது திரும்பி போடும்போது மேக்னெட்டிக் லாக் தான், அழகாக போய் அது ஃபிக்ஸ் ஆகிடும். இன்னொரு 10 minutes அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் வைக்கிறேன். என் டிண்டும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும், அவளுக்கும் நெயில் பாலிஷ்லாம் வச்சு விடணுமா, ஓகே ஸ்கூல் போகும்போது தான் வைக்க முடியாது, இப்போ அப்படியே நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு அப்புறம் பேக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். பேக்கிங்கை முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல கார் சீட் வாங்கணும். முடிஞ்ச அளவு நேற்றுக்கு நல்ல ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டோம், இப்போ போய் கடையில் டேரெக்டாக வாங்கணும்னா நமக்கு பார்த்து வாங்கின ஃபீல் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். டிண்டோட சூட் கேஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ், அப்புறம் ஒரு 2 வெளியில் போடுற ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் இந்த இது ஃபுல்லாக டிண்டுக்கும் சிக்குக்கும் உள்ள சோப்பு ஷாம்பு க்ரீம் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் டிண்டு கேட்ட மாதிரி அவளுக்கு ஒரு 4 டாய்ஸ் வேணும்னு கேட்டா, இது இது அப்புறம் இது கூட அவளோட டாய் தான். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. அண்ட் இந்த சூட் கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகே, இந்த டைகர் சூட்கேஸ் வாங்கிட்டு ஆசாசியாக வாங்கிட்டு இவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணவே முடியல, இன்றைக்கி பக்காவாக அவள் அதை ஞாபகப்படுத்தினா அவளோட திங்ஸ் எல்லாமே உள்ளே அடங்கிருச்சு. இல்லை டிண்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, ஏன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட்டுங்கிறதுனால எதையாவது மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். டிண்டு பேக் ஃபுல்லாக ரெடி, ப்ரஷ்ஷு அவளோட கோம்லாம் வெளியிலேயே வச்சுருக்கேன், ஏன்னா யூஸ் பண்ணிட்டு ப்ரஷ் மட்டும் புதுசே எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா நாளைக்கு காலைல லாஸ்ட் மினிட்ல மறந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய முறை அப்படி மறந்துருக்கும். கோம் மட்டும் வெளியிலே வச்சுருக்கேன், தலைலாம் வாரி விட்டுட்டு உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறமா நம்ம காரில் வைக்க வேண்டிய கம்ஃபர்ட்டர், அப்புறம் இந்த தலைக்காணி இதெல்லாம் எடுத்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது. சிக்குக்கு வந்து இன்னைக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போதைக்கு. அண்ட் என்னோட திங்ஸ் வந்து இனிமேல் தான் எடுத்து வைக்கணும், இந்த 2 பவுச் மட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பவுச்சில் வந்து ஃபுல்லாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது, ஒரு பவுச்சில் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா கோம்பு எல்லாமே இருக்குது. அங்கே போயிட்டு முடிஞ்சால் தீபாவளி வர வரதுல சிம்பிள் மேக்கப் வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஸோ அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சாச்சு, சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்மேசியிலேருந்து இந்த ஃபேஷியல் ரேசரும் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து இதை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணிட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் மேக்கப். மோர் ஓவர் அக்காக்குமே இந்த முறை பண்ணிவிடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்ன விட எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர் நிறைய இருக்கும், பட் இது வரைக்கும் அவர் ரிமூவ் பண்ணதே இல்லை, ஏன்னா அவளுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட்லாம் இருந்துச்சு, பட் ஒன்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அதெல்லாம் மித் அப்படின்னு தோணுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நிறைய பேருக்கு வந்து ஹேர் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக ஹேர் க்ரோத் இருக்கும், அதுக்கப்புறம் வளர்கிற ஹேர் வந்து திக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே மித் தான். நம்மளோட ஸ்பீட் பொறுத்து தான், நமக்கு யூஸ்வலாக எப்படி ஹேர் க்ரோத் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹேரோட திக்னஸும் வந்து மாறவே மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். இதுலேயே பிக்கினி ரேசர்ஸும் இருக்குது கார்மேசியிலேருந்து, அதோட ரிவ்யூவும் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேசர்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிக்கினி ரேசரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் தான் இருக்கும், ஏன்னா பிக்கினி ஏரியாஸில்
ஹேர்ஸில் இருக்க ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ சிங்கிள் பிளேடு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் மோரோவர் நான் சொன்ன மாதிரி தீபாவளி சீசன் வருதுங்கிறதுனால இப்போ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க கார்மேசி வெப்சைட்டில் ஆகட்டும். அண்ட் அமேசான்லேயும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சுனிதா தீபாவளிங்கிற கூப்பன் கோடு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அவங்க வெப்சைட்டில் அவைல் பண்ணும்போது அடிஷ்னலாக 10% ஆஃபும் கிடைக்கும். ஸோ பெஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வேலை இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இவங்க கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பேட் இருக்குது, நிறைய காமிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் அவங்க அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பவுச்சஸும் ரெடி, இதை மூடி வச்சு போகிறேன். ஏன்னா இதுதான் ஏதாவது மிஸ் பண்ணுறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ் இவங்களோட ட்ரெஸ் அவ்வளோதான். அப்புறம் நைட் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ ஹாஃப் பாயில் ஸ்பெஷலிஸ்ட் வந்து எங்களுக்கு ரெண்டு ஹாஃப் பாயில் போட்டுட்ருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. செஃப் வந்து ரெண்டு ஹாஃப் பாயில் போட்டுட்ருக்காங்க. இது வந்து கோக்கனட் காட்டு, அது டீடைலிங் காட்டுங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது எண்டு. அது வந்து எடுத்துட்டு போறேன்னு உன் மேலே ஒரு பயம் ஆகுது. எண்டு. சரி செல்லுக்குட்டி சரி. எனக்கு ரெண்டு ஹாஃப் பாயில், உனக்கு ரெண்டு ஹாஃப் பாயில். சரி. இது வந்து கோக்கனட் ஆயிலில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஷேடோ குட்டிக்கு ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி முட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம், அதனால தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஷேடோக்கு முட்டையும் ஸ்வீட் பொட்டிட்டோம் இங்கே வேக வச்சிருக்காங்க. ஒன்று தான் சாப்பிடுவேன், ஒன்று தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு. அப்புறம் இங்கே வந்து பேஷன் ஃப்ரூட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஷெஃப் வச்சுருக்காரு. நம்ம இதில் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் இங்கே பாருங்க, ஒருத்தி போக்கு நைஃபு அன்னைக்கு கற்றுக் கொடுத்தேன், அதனால அதுலேருந்து குஷி ஆயிட்டா. சில உட்காந்து சாப்பிடணும் சரியா? ஏ அவன் இருட்டா இருக்கும். ஐயோ இப்போ குலைக்கிறான் பாரு. ஆக்சுவலி இங்கே அப்பா வீட்டுக்கு சாப்பிட வந்த இங்கே வந்தா எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். செல்லு குட்டிங்க ரெண்டு பேர் இருக்காங்க, காட்டுங்கம்மா. ஆ இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இங்கே ஒருத்தர் இருக்காரு. சரி ஆமாம், இவங்க வந்து ரோட்ல ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்காங்க. மாமா வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கு. ஸோ அவருக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பேரையும் வளர்க்குறதுக்கு. சரி ஷேடோ கிட்ட காட்டலாம் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். குளிக்கிறான் பாரு. டே உன் ஃப்ரெண்ட்ஸ்டா இவங்களா? செல்ல குட்டிங்க கியூட்டா இருக்கு. சரி அவங்களை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு இந்த வைப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். தூக்குடா தூக்குது, பாட்டி குளிக்க வச்சுட்டு கொடுப்பாங்க. இவ்வளோ நேரம் தூக்கி தானே வச்சுருந்தீங்க, நல்லா ஈரமாயிடுச்சு. காக்கா ஒன்றும் பண்ணாது இல்லைம்மா? பாவம் ரோட்டில் கத்திட்டு இருந்துச்சுங்க செல்லு குட்டிங்க. இல்லைம்மா ஷேடும் இதே மாதிரி தான்மா பயந்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் டே. ஓகே இப்போ வந்து சிக்கோக்கு கார் சீட் வாங்க கிளம்பிட்டோம். டிந்து பின்னாடி இருக்கா, இவங்க இருக்காங்க, நான் வரப்போறேன். அம்மாக்கு பாய் சொல்லியாச்சு, சிக்கோக்கு பாய் சொல்லியாச்சு. வண்டி வந்துச்சு, வண்டி வந்துச்சு. புடி 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 புடி. அம்மாக்கு பாய் சொல்லியாச்சு, சிக்குக்கு பாய் சொல்லியாச்சு. சிக்கு இங்க இருக்கட்டும்மா, போயிட்டு வரோம்னா வந்து ஃபர்ஸ்ட் கிரை வந்துட்டோம். இங்கதான் வந்து எல்லா பிராண்டுமே இருக்கும். ஸோ நம்ம பார்த்துட்டு எது பெஸ்ட்னு வாங்கிக்கலாம். சிக்கு வந்து முடிச்சாச்சு. அண்ட் இன்னொன்னு, சிக்கு வயிற்றுல இருக்கும் போது இங்க வந்தான்ல 9th month. செகண்ட் டைம் வராரு, வெளியில வந்துட்டு வராரு. சிரிக்கிறா, சிரிச்சான். இப்ப சிரிச்சான் சிரிச்சான் நம்ம பார்த்ததும் அப்படியே விட்டுட்டான். சரி உள்ள போலாமா சிக்குமா? நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறான். ஸ்ட்ராலர் இருக்கு பாரு. சூட்கேஸா? இப்போ ரொம்ப டிசப்பாயிண்டட், வந்ததுக்கே பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ரெண்டு பிராண்டு தான் இருந்துச்சு, R4 ரேபிட் பேபி ஹாக் இருந்தது. பார்த்துருந்துருக்கலாம், பட் என்னன்னா நேற்றுக்கே நாங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணி லவ் லேப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்தா அது இல்லை, அதாவது இங்கே இருக்கிறதுல அந்த ஃபீச்சர்லாம் இல்லை. ஸோ அதனால ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு தான் நம்ம வெயிட் பண்ணியே வாங்கிக்கலாம். ஏன்னா தெரியாமல் அவசர அவசரமாக வாங்கிட்டு அப்புறம் பார்த்த அந்த ஃபீச்சர்ஸ் இல்ல அப்படினா டிசாப்போயிண்ட் ஆயிடும். ஆமா அவனும் சொல்றான் பாருங்க, அவன் வந்து கம்ப்ளைன் பண்றான். என்ன ஓ என்ன கில்லி தலவதி மாதிரி இருக்கான் பாருங்க, மேல அந்த ஊர்லாம் போட்டு. அதனால சரி ஓகே, நம்ம கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அது லாஸ்ட் மினிட் பிளானுங்கிறதுனால தான் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஆன்லைன் ஆர்டர் போட்டுருந்துருக்கலாம். பட் ஸ்டில் பரவாயில்ல, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கே போய் ஏதாவது யோசிச்சு பார்ப்போம், வாங்க முடியல கிடைச்சா அங்கே வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நாளைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கோம், டிஐவைலாம் சீட்லாம் போட்டு நல்லா கம்ஃபர்டெல்லாம் விரிச்சு முடிஞ்ச அளவு பேபி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். எப்படின்னு வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறோம். அது வரைக்கும் பை.